நண்பர்களுக்கு வணக்கம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா வெப்சைட்ல எல்லாம் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் சுகாதாரம் இல்லாத முறையில் தயாரிக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறதையும் பார்த்துருப்பீங்க. ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோட்டல்ஸுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போய் கெட்டுப்போன உணவெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சீல் வைக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும் இல்லாமல் சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டலில் கூட சுகாதாரம் இல்லாத முறையில் உணவு தயாரிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். சமயத்தில் சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபுட் பாய்சனை கூட ஆயிருக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எடுத்த எஸ்டிமேஷன் படி ஒரு வருஷத்துக்கு உணவு மூலமாக நோய்வாய்ப்படுறவங்க எண்ணிக்கை வந்து 150 மில்லியனுக்கு மேலே போகுது. ரிப்போர்ட் பண்ணாதது இன்னும் நிறைய இருக்கும், அதையும் சேர்த்தோம்னா இன்னுமே நிறைய போகும். இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத முறையில் உணவு தயாரிக்கிறதுக்கும் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கும் காரணம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது தான். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு என்னாலான ஒரு சிறிய முயற்சி தான் இந்த வீடியோ. உணவு வந்து மாசுபடுறது இல்லை கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் 4 விஷயம் மெயினாக என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் சொல்லுவோம், அதில் தான் பாக்டீரியா, அந்த வைரஸஸ், ஃபங்கி இதெல்லாம் வரும். ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இந்த ஸ்க்ரூ, நட்டு, கண்ணாடி பீஸாக இருக்கட்டும், இல்லை முடியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது அவுட்டர் பார்ட்டிகல்ஸ், அதை தான் வந்து ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் கண்டாமினேஷன் அப்படின்றது நீங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி. 4வதாக வந்து அலர்ஜெனிக் கண்டாமினேஷன் சொல்லுவோம், அது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபுட்டில் வந்து ஒரு பீனட்டோ ஏதோ ஒன்று உள்ளே போயிடுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பீனட் அலர்ஜி இருக்கலாம், இல்லை அது மாதிரி நிறைய அலர்ஜிஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு எப்பயுமே பேக் பண்ணுறப்போ அதில் அலர்ஜி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து அலர்ஜெனிக் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சிக்காகணும் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து பாக்டீரியாஸ் மில்லியன் கணக்கில் இருக்கணும். ஓ, மில்லியன் கணக்கில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஃபுட்டில் வந்து பாக்டீரியா நிறைய மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா 4 விஷயம் தேவை. ஒன்று வந்து நேரம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரத்துக்கு அந்த ஃபுட்டு வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருந்தது அப்படின்னா மல்டிப்ளை ஆகும். 2வது ஈரப்பதம், பாக்டீரியா வளர்கிறதுக்கு எப்பயுமே ஈரப்பதம் தேவை. 3வதா அந்த பாக்டீரியா சர்வைவ் ஆகிறதுக்கு உணவு. 4வதா அந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கு கதகதப்பு தேவை. ஸோ இந்த 4மே வந்து இருந்ததுன்னா பாக்டீரியா வேமா மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த பிக்சரை பாருங்க, ஒரு ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகுது, ரா பிளட் வந்து குக்கான ஃபுட்டில் விழுகுது. ஸோ அந்த ஃபுட்டு கண்டாமினேட் ஆகுது. 9:30 அந்த பாக்டீரியா வந்து 0ல இருந்தது, கரெக்டாக 80 நிமிஷம் கழித்து எவ்வளோ மல்டிப்ளை ஆயிருக்குன்னு பாருங்க, 1.5 மில்லியன் பாக்டீரியா அதில் இருக்கு. ஸோ டைம் வந்து எந்த அளவுக்கு வெளியில் இருக்குது, நான் சொன்ன அந்த 4 விஷயமும் இருந்து அந்த நேரமும் இருந்ததுன்னா 80 நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிப்ளை ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா தேவை ஒருத்தர் சிக்காகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 80 நிமிஷத்துலேயே 1.5 மில்லியனுக்கு வந்துடுச்சு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாகும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் டெம்பரேச்சர் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 63 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பாக்டீரியா வேகமாக மல்டிப்ளை ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் கோல்டாக சர்வ் பண்ண போகிறீங்க, குளிர்ச்சியாக சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அது 5 டிகிரிக்கு கீழே இருக்கணும். ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் சூடாக ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது 63 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அந்த நடுவில் இருக்கிற டெம்பரேச்சரில் அந்த ஃபுட்டு ரொம்ப நேரம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் பார்த்தீங்க, டெம்பரேச்சர் டேஞ்சர் ஜோனில் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஃபுட்டு இருந்ததுன்னா பாக்டீரியா வேகமாக மல்டிப்ளை ஆகும். அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு, இப்போ 2-3 மணி நேரம் வெளியில் விட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபுட்டை குக் பண்ணுறப்போ அதில் இருக்க பாக்டீரியா இறந்துடும். ஆனாலும் அதை நீங்கள் சாப்பிட்றப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த இருக்க பாக்டீரியா தான் சாகும், ஆனால் அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு, அதில் சர்வைவ் ஆகிட்டு இருந்தப்போ அந்த பாக்டீரியாஸ் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸ் வந்து குக்கிங்கில் அழியாது. ஸோ அந்த டாக்ஸின் தான் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களை சிக்காக்குறது. இப்போது பாக்டீரியாஸை பற்றி எப்படி சிக்காகுது, என்ன விதமான கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுட்டு சேஃப்டி சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு வந்து ஹசாப் அப்படின்னு சொல்லுவோம், HACCP அப்படின்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது.
அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹசார்ட் அனாலிசிஸ், அது வந்து ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஏரியா இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஏரியாவில் வந்து ஃபுட்டு கண்டாமினேட் ஆகிறதுக்கு இல்லைன்னா ஃபுட் பாய்சனிங் சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ண முடியும், சேஃப்டி மெஷர்ஸ் அங்கே பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத பிளான் பண்ணுறது தான் சிசிபி அப்படின்றது, கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். ஸோ இந்த ஹசாப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபார்ம் டு பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க இல்லை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க, உயிரோடு இருக்க சிக்கனை கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த புச்சர்லேருந்து அது வந்து ஹோட்டலுக்கு வரணும். ஹோட்டலில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணுவாங்க, குக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கஸ்டமருக்கு போகும் இல்லையா. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து அந்த என்டையர் செயின் வந்து சேஃபாக இருக்கணும். உதாரணமாக அந்த சிக்கனை கட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போட்டு வச்சுட்டு எந்த ஐஸ் எதுவுமே இல்லாமல் ஹோட்டலுக்கு எட்டு வந்து கொடுத்து அவங்க அங்கே ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாமல் ரொம்ப நேரம் வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறப்போ ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அவங்க சிக்கனை ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான், ஐஸ் பாக்ஸில் வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் உங்களுக்கு ஹோட்டலுக்கு வரணும். வந்தவுடனே அவங்க ரிசீவ் பண்ணி அந்த டெம்பரேச்சரில் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க அங்கே ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா, அதாவது ஹசாப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னால் அந்த நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே இல்லை ஆர்கனைசேஷனுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஹசாப் அப்படின்றது. இந்தியாலேயே வந்து ஃபுட் சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்றது, ஏதாவது அவுட் பிரேக் நடக்குது இல்லை ஃபுட் பாய்சனிங் நடக்குதுன்னா அவங்க தான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான நிறைய ஃபார்ம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இருக்குது, அதுதான் FSSAI அப்படின்றது, சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது. FSSAI தான் வந்துட்டு ஃபுட் சேஃப்டி எல்லாமே ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது அவங்க தான். உங்களுக்கு ஃபுட் சேஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கவுன்சில்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட போய் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எப்படி கண்டாமினேஷன் ஆகுது, எப்படி ஃபுட் பாய்சனிங் ஆகுது, எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் இல்லை நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றதுக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று டயரியா, டயரியானா வயிற்றால் போகும், ரெண்டாவது வாமிட்டிங் இல்லைனா ஃபீவர் இருக்கும், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு. ஓகேயா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்ட் குயிக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ்லேயே வந்து ஓரளவுக்கு ஃபுட் பாய்சன் பாசிபிலிட்டியை நீங்கள் கம்மி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹாட் ஃபுட் எப்பயுமே 63 டிகிரிக்கு மேலே வச்சுக்கோங்க, கோல்ட் ஃபுட் எப்பயுமே 5 டிகிரிக்கு கீழே வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அடிக்கடி கையை கழுவணும், கையை கழுவுறப்போ வார்ம் வாட்டர் சோப்பு வச்சு கழுவணும். அந்த சோப்பை வச்சுட்டு நல்லா அந்த ஃபிங்கருக்கு இதுலுக்கு நடுவில் இடுவில் எல்லாமே நல்லா ரப் பண்ணணும். மினிமம் 20 செகண்ட் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரின்ஸ் பண்ணணும். நீங்கள் பாத்ரூம் போனாலோ இல்லை தம் அடிக்க போனாலோ இல்லை எப்பப்பெல்லாம் பிரேக் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கையை இது மாதிரி கழுவணும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜு வந்து ஃபுட்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க, குக் பண்ண ஃபுட்டு குக் பண்ணாத ஃபுட் எல்லாமே ஆக்சுவலாக குக் பண்ணாததுக்கு தனியாக இருக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டோரேஜுக்கு இஷ்யூ இருக்குது, லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இருக்குது அப்படின்னா குக் பண்ண ஃபுட் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரிட்ஜில் மேலே வைங்க, குக் பண்ணாதது எல்லாத்தையும் கீழே வைங்க. முக்கியமாக எல்லா ஃபுட்டையும் கவர் பண்ணி வைங்க. எப்போ தயார் பண்ணது, எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணால் லேபிள் போட முடிஞ்சதுன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா மேலே வந்து நீங்கள் குக் பண்ணாத ஃபுட்டு வச்சு கீழே குக் பண்ணது வச்சுருந்தீங்கன்னா, குக் பண்ணாத ஃபுட்டு மேலேருந்து குக் பண்ணதில் விழுந்ததுன்னா கீழே இருக்கிறது கண்டாமினேட் ஆகி ஃபுட் பாய்சனிங் ஆயிரும். ஸோ எப்பயுமே குக் பண்ணது மேலே குக் பண்ணாதது கீழே கவர் பண்ணி வைக்கணும். எப்பயுமே சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் ஒன்றா வைக்கவே கூடாது, ரெண்டையுமே எப்பயுமே தனித்தனியாக வைங்க. கிராஸ் கண்டாமினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கட்டிங் போர்டு இருக்குது, இப்போது அதில் வந்து சமைக்காத உணவை வந்து இப்போ கட் பண்ணியிருக்கீங்க, அதே கட்டிங் போர்டில் சமைச்ச உணவை கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டாமினேஷன் ஆகிடும், அதான் கிராஸ் கண்டாமினேஷன் அப்படின்றது. ஸோ அதை எப்பயுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஸ்டோர் ரூமில் எப்பயுமே FIFO அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், எந்த ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்ததோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அது எப்பயுமே ரொம்ப முக்கியம். இல்லைனா ஸ்டோர் ரூமில் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆன ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் ஒரு ஷெல்ஃபில், அதே ஷெல்ஃப்லேயே க்ளவுஸ் இருக்கும்,
பேப்பர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும், நான் ஃபுட் ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது அதுவும் இருக்கும். ஸோ எப்பயுமே ஃபுட் ஐட்டத்துக்கு கூட இல்லை அது இருக்கிற ஷெல்ஃபில் நான் ஃபுட் ஐட்டம்ஸ், உணவு இல்லாத ஐட்டம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, வைக்காதீங்க, தனித்தனியாக வைங்க. மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் அதுவும் உங்களுக்கு ஷெல்ஃப் வந்து லிமிட்டட் தான் இருக்குது, ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் மேலே ஷெல்ஃபில் வைங்க, நான் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கீழே ஷெல்ஃபில் வைங்க. ஃபுட் சேஃப்டி ரூல் படி ஒரு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறதுக்கு முன்னால் அதை நீங்கள் வந்து வெறும் கையில் தொடலாம், சாப்பிட்றதுக்கு ரெடியானதுக்கப்புறம் அதை வெறும் கையில் தொடக்கூடாது, க்ளவுஸ் போட்டு தான் தொடணும். நிறைய பேர் ஃப்ரீசரில் வந்துட்டு மீட்லாம் வச்சுருப்பீங்க உதாரணத்துக்கு, அதை வந்து வெளியில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஃப்ரோசனாக இருந்ததுன்னா கட் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதை வெளியில் வச்சு கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடை வந்து தாவிங்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வெளியில் டேபிளில் இல்லை ஒரு பவுலில் போட்டு வச்சுருவாங்க, இல்லைன்னா சிங்கில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி எப்பயும் செய்யவே கூடாது, அது வந்து கரெக்டான தாவிங் மெத்தட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நாளைக்கு ஒரு சிக்கன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடணும். நீங்கள் காலையில் வர்றப்போ அது 5 டிகிரியில் இருக்கும், ஆனால் கோல்டாகவும் இருக்கும், டீஃப்ராஸ்டும் ஆயிருக்கும், அதுலேருந்து எடுத்து அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தட். இல்லைனா ரன்னிங் வாட்டரில் போடணும், அந்த ரன்னிங் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கணும், இல்லைனா மைக்ரோவேவ் பண்ணணும், மைக்ரோவ் பண்ணால் உடனடியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆனால் வெளியில் அப்படியே விடுறது இல்லை தண்ணியில் போட்டு முக்கிட்டு அப்படியே விடுறதெல்லாம் வந்து தப்பானது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு, அந்த அவுட்டர் பார்ட் எல்லாமே வந்து கண்டாமினேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய மெடிக்கலில் எல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா குளோரின் டேப்லெட் அப்படின்னு கிடைக்கும், அதே சமயம் பிபிஎம் செக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த டேபிள் வந்து எண்ட் ஆஃப் த டே ஃபஸ்ட்டு சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 100 ppm குளோரின் சொல்யூஷனில் க்ளீனான டவலை முக்கி அந்த டேபிளை வந்து ஒரு தடவை தொடச்சிட்டு அப்படியே ஏர் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுறணும். அப்போ தான் வந்து டேபிள் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகும், அடுத்த நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த டேபிள் வந்து சுத்தமாக இருக்கும் உணவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப முக்கியம். கடைசியாக ரொம்ப முக்கியமானது, இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து எல்லாருமே காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வர்ற அளவுக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது பிஸ்னஸ் ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே சமயம் ஒரு இடத்துல ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஃபுட் சேஃப்டி அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஃபுட் பிஸ்னஸில் வந்து ஆடிட் பண்ணி, இல்லைன்னா எப்படி உங்களோட ஃபுட் பிஸ்னஸில் சேஃப்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா உங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து ஃபுட் சேஃப்டியில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் செஃப் பிரதீப். எல்லாருக்குமே சுத்தமான சுகாதாரமான உணவு கிடைக்கணும், அது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அந்த அவேர்னஸ்க்காக என்னுடைய ஒரு சிறிய முயற்சி.